விஜி விஜி என்கிறவர் திருச்சியிலிருந்து கேட்கிறார், முஸ்லீம் அல்லா சகோதரர் கேட்கிறாரு, இறைவன் இஸ்ரவேலர்களை சூழ்ச்சிக்காரன் என்று சொல்கிறான், அதேபோல் யூதனும் இந்த உலகத்தில் பெரும்பான்மை மக்களை அடிமைப்படுத்தி ரொம்ப கூலாக ஆண்டு கொண்டிருக்கிறான், அவனை மறுமையில் போய் தண்டிக்கிறது மூலமாக என்ன பலன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப யூதர்கள் வந்து உலகத்தில் ரொம்ப அநியாயம் பண்றாங்க, இந்த உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய பொருளாதார வலிமையை கொண்டு ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலக வங்கி எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ரொம்ப கூடுதலாக ஒரு அமெரிக்க அரசாங்கத்தை அவங்க என்ன செய்யலாம், அவன் அரசாங்கத்துக்கு வட்டி கொடுத்து அவன் வந்து ஒரு ஆட்டி படைக்கிறவனா இருக்கிறான். அப்போ இப்போ ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கிறான், பாலஸ்தீன் ஆக்கிரமிக்கிறான், இன்னொரு நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுட்டு வரலான்னு ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவர் கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருந்த என்ன இப்படி இருக்கிறானே இறைவனையா பார்த்துட்டு இருக்கிறான்னு கேட்டால், முஸ்லீம்கள் என்ன பதில் சொல்றோம், அது மர்மம் இருக்கு பார்த்துக்கிருவோம், எல்லாம் பார்த்துக்கிருவோம் அப்படின்னு சொல்றீங்களே, இவன் அவன் பாட்டு கூட அவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது மருமையை பார்த்துக்கிறவான்னு சொல்லுவோம் என்ன சரி அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து முதல் விஷயம் விளங்கிக்கிறோம், இது இறைவன் நம்ம இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை நாங்கள் நம்புகிறோம். எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒன்றாகத்தான் எங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள என்ன பெரிய ஒரு வல்லமை ஒருத்தனுக்கு இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லை இறைவன் பார்வையில். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு கொசுவுக்கு சமம் இல்லை அல்லாவின் பார்வையில. இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒருத்தன் கையில் இருந்தாலும் அது வந்து ஒரு கொசுவுக்கு கூட சமமாகாது, அவ்வளவுதான் அதுல விஷயம். அப்ப அப்படிங்கிற நாங்க நம்புகிறோம். அப்ப இந்த உலகம் என்னன்னு கேட்டா ஒரு சோதனை சாலை. இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு நபரும் சரி, ஒவ்வொரு இயக்கமும் சரி, ஒவ்வொரு குழுவும் சரி, ஒவ்வொரு சங்கமும் சரி, ஒவ்வொரு கட்சியும் சரி, எப்படி அவங்க நாடும் சரி, ஒவ்வொரு மொழியினரும் சரி, ஒவ்வொரு இனமும் சரி, ஒவ்வொரு குளமும் சரி, அவங்களுக்கு சோதனை இருக்கிறது. அவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன மாதிரி நடக்கிறாங்க, ஒவ்வொரு தனி நபரும் என்ன மாதிரி நடக்கிறான், ஒவ்வொரு சாதிக்காரனும் தன் சாதியின் பெயரால் என்ன மாதிரி நடக்குகிறான், ஒவ்வொரு இனத்துக்காரனும் தன் இனத்தின் பெயரால் என்ன மாதிரி நடக்கிறான், ஒவ்வொரு மதத்துக்காரனும் அந்த மதத்தை வைத்து என்ன மாதிரி நடக்கிறான், ஒவ்வொன்றையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறாரு. அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அவன் நினைக்கிறான்டா கூட, நீங்க நினைக்கிற மாதிரி கூட ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளவு நாளைக்கு பண்ணிட போறான், ஒரு கையை பிடிச்சிருந்தா வாயில் திட்டு போயிடும், 50 வருஷம் ஆளுவானா 60 வருஷம் இருப்பானா, அவன் போயிருவான், ஆட்டம் மட்டும் போயிடும், வேற ஒருத்தும் வருவான். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எப்படி இறக்க வேண்டும் என்று கேட்ட முதல் விஷயம், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை வந்து சரியான நம்பிக்கை. இதை வந்து ஒரு ஒரு குறைத்து சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லை, இது இது நல்ல நம்பிக்கை. அதாவது உலகத்திலே எல்லாரும் தீமையெல்லாம் அப்படி உடனே ஒன்று முடி பினிஷ் பண்றதா இருந்தா அப்படி செய்ய முடியும். இறைவன் என்ன திட்டம் போடுறான்னு திட்டம் போட்டிருக்கான் என்று கேட்டால், இந்த உலகத்துல எல்லாருக்கும் நான் சோதனையை தருவேன், வறுமையை தருவேன், கஷ்டத்தை தருவேன், நோயை தருவேன், இளம் வயசு மரணத்தை தருவேன், மனக்கவலையை தருவேன், எல்லாத்தையும் தருவேன். அந்த அதையெல்லாம் நீ என்ன மாதிரி ஏற்றுக்கொள்கிறாய், அதே மாதிரி சிலருக்கு அந்தஸ்தை தருவேன், அதிகாரத்தை தருவேன், பதவியை தருவேன், அந்த மாதிரி பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி தருவேன், அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்று சில பேருக்கு கொடுத்தும் சில பேருக்கு எடுத்தும் இறைவன் சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும் பொழுது அதுல நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அநியாயம் பண்றானா இறைவா நீ பார்த்துக்கொள் என்று நம்ம இறைவன் பாரம் போட்டு விட்டால் நம்ம என்னவாயிருந்தா சுமை இறங்கிவிடும். நீ ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, எங்களுக்கு இந்த வருத்தமே கிடையாது. இப்ப இந்தியாவில் நாங்கள் வாழ்கிறோம், இந்தியாவில் நம்ம வாழ்றோம் என்று சொன்னால் நமக்கு எதிராக எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது. ஒரு அரசாங்கமே திட்டமிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்துகிறது, தன்னுடைய ராணுவம் போலீஸ் அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு தலைநகர் டெல்லியில் நடத்தின அந்த வெறியாட்டமே ஒரு உதாரணம். அவ்வளவு நடந்த பிறகு கூட நாங்க வந்து தளர்ந்து போகல. தளர்ந்து போகாத இந்த நம்பிக்கை எது எங்களுக்கு தருது என்று கேட்டா, இந்த உலகத்தோட எல்லாம் முடியல, இந்த இந்த மரணத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் எழுப்பப்படுவார்கள். மரணத்திற்கு பிறகு இறைவன் முன்னாடி கண்டிப்பாக அனைவரும் நிறுத்தப்படுவார்கள். ஒவ்வொருவனுடைய ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு தெரியாமல் போகாது, அனைத்தும் பதிவேட்டில் இருக்கிறது. அவனுடைய பதிவேட்டில் தொங்க விட்டுருக்கோங்கிறான், அல்ல சிப்பு வச்சிருக்கிறான் ஒருத்தனுக்கும். அப்ப திரும்ப எழுப்பிய பிறகு ஒவ்வொருத்தருடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு அவர்களை தண்டிப்பான் என்ற அந்த நம்பிக்கை. இவங்க எவ்வளவு குடும்பம் செஞ்சாலும் முஸ்லீம்கள் எப்படி ஸ்டடியா இருக்கும் பாருங்க, உலகத்துல இவ்வளவு துன்பத்துக்கு வேற ஒரு சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க. நாங்க என்ன மாதிரி இருக்கிறோம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், என்ன குடும்பம் அந்த பாலஸ்தீன போய் பாருங்க, பாலஸ்தீனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா திடீர்னு குண்ட போடுறோம், அப்படி தடத்தன்னு சரியுது. சின்ன சின்ன குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அப்படி சட்னி ஆகுறாங்க, கண்ணால பாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடிபாடுகள் மத்தியில் உட்கார்ந்து அந்த செய்யறாங்க, அந்த மக்கள் ரோட்ல உட்காந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நம்பிக்கை ஏதாவது பாதிச்சுச்சா, இல்ல. இந்த இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த வெறியாட்டங்கள், சிரியாவில் நடத்தக்கூடிய அந்த குண்டு வீத்து குழந்தைகள்லாம் கொல்லக்கூடிய அந்த கொடூரங்கள், ஆப்கானிஸ்தான் அமெரிக்க காரம் போட்டு இதுக்கெல்லாம் ஓடி போயிருப்பாங்க. வேற வேற
நம்பிக்கை உள்ளவர்களா இருந்திருப்பார்களேயானால் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது எனக்கு இதே வேணாம் போங்கடான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்க மார்க்கத்தை விட்டு ஓடி போய் விடுவார்கள். முஸ்லீம்களை பொறுத்த நம்பிக்கை என்ன செய்யுதுனா, எங்களுக்கு மன உறுதி எவ்வளவு உறுதி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஆப்கானிஸ்தான்ல நடந்தது போன்ற ஒரு கொடூரத்தை அமெரிக்கா வேற ஒரு மதத்தவர்கள் மீது செய்து இருந்தால் அவங்க என்ன ஆயிருப்பாங்க? அவ்வளவுதான். அந்த எதுவும் எங்களை பாதிக்கல. முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் என்ன செஞ்சாலும் சரி, எங்களை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு எப்ப எது செய்யணும்னு தெரியும், மறுமையில் தண்டிப்பான். ஆனா மறுமையில மட்டும்தான் தண்டிப்பானான்னு கேட்டா சில நேரங்கள்ல உலகத்திலும் தண்டிப்பான், அனைத்தும் தண்டிப்பான்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல இவன் எல்லை மீறி போறான், இவனை ஒரு பாடமாக்கி காட்டணும் என்று இறைவன் நினைத்தால் உலகத்திலும் தண்டிப்பான். இப்ப நீங்க சொன்ன அந்த இஸ்ரேல் எடுத்துக்கிறேன், அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க, இப்பதானே ஆட்டம் போட்டாங்க, ஆரம்பம் முதல அவங்க ஆட்டம் போடுவது இந்த மாதிரி. நான் தான் உயர்ந்த சாதி நினைக்கிற எவனா இருந்தாலும் ஆட்டம் போடுவானோ, நம்ம நாட்டில் பண்றாங்கல்ல, நான் ஒசத்தி நீ மட்டும் எவன் நினைச்சாலும் சரி அவன்கிட்ட பூரா என்ன வரும்னு கேட்டா மற்றவங்களை தாக்கக்கூடிய தன்மை வந்துடும். அது மொழியை கொண்டு வசந்தம் நினைச்சாலும் சரி, சாதியை கொண்டு வசந்தம் நினைச்சாலும் சரி, மதத்தை கொண்டே வசந்தம் நினைச்சாலும், நான் வசந்தம் நீ தாழ்ந்தவன் அப்படி நினைக்கக்கூடாது. அதை இந்த கொள்கை சிறந்தது அதை சொல்லலாம். அந்த மாதிரி பிறப்பு அடிப்படையில் உள்ள ஒசத்தி கற்பிக்கிற யாரை பார்த்தாலும் என்ன செய்வான்னு கேட்டா அடுத்தவர்களை அழிப்பது கொஞ்சம் கூட உறுத்தாதவங்களுக்கு. அது இஸ்ரவர்கள் உறுத்தவே செய்யல. இதுக்கு முன்னாடி வரலாற்று அவ்வளவு பண்ணாங்க, பண்ணினா அவன் எவ்வளவு பண்ணினானோ அதை விட பல பல மடங்கு அவனுக்கு பதிலடி கொடுத்துச்சே அல்ல வரலாறு. நீ மறுமை மறுமையில மட்டும் சொல்றீங்க, உலகத்திலேயே என்ன அவரு ஜெர்மன்ல இருந்து என்ன செஞ்சாங்க, நாஜிகளால் வந்து இவங்களை என்ன கதிக்கு ஆளானாங்க. உலக வரலாற்றுல இவங்களை அழிக்கப்பட்ட அளவுக்கு யாரும் அழிக்கப்பட்டதில்ல. இவங்களை சித்திரவதப்பட்ட அளவுக்கு, இவங்களை கொன்று குவித்த அளவுக்கு இஸ்ரவேலர்களை இந்த யூதர்களை பாடம் கற்கலவங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு இறைவன் ஒரு பனிஷ்மெண்ட் தந்துட்டான்னு பாடம் கற்பிக்காம மறுபடியும் ஆட்டம் போட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் இந்த உலகத்தில் வரும். ஒவ்வொரு கட்டத்திலையும் கை ஓங்கி இருக்கல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர்கள் கை ஓங்கி இருக்காங்க. இஸ்ரேல் வரலாற்றை எடுத்து பாருங்க, பல தடவை இஸ்ரேல் நாட்டை விட்டு அடிச்சு விரட்டப்பட்டார்கள். வேற ஒருத்தமே ஆட்சியை கைப்பற்றிக்கிட்ட வரலாறுகள்லாம் உண்டு. விரட்டப்பட்டு தானே ஓடி போனாங்க, 48 மர வர்றாங்க, 48 தான் வந்து இஸ்ரேல குடியேறான தவிர அது வரைக்கும் விரட்டப்பட்டு தானே இருந்தாங்க. பல வருடங்கள் விரட்டப்பட்டு கண் முன்னாடி தெரிகிறது, அவன் கூலா இருக்கல, கூலாவன இருக்க வைக்கல. அவ்வளவு அவனை கொன்று குவித்து அவனுடைய பெரும்பகுதி மக்களை அழிச்சு பொருளாதாரத்தை செதைச்சி பல பேர் ஊனமாக்கி அம்பட்டு வேலையும் நடந்துச்சு அவங்களுக்கு எதிராக. அது வந்து வரலாற்றுல அவன் செஞ்சது வந்து அந்த நேரத்தில் அவனை சர்வாதிகாரின்னு சொல்வதற்கு அந்த ஹிட்லரை காரணமா இருந்தாலும் அவன் இவங்களுக்கு செஞ்ச சரிதான். நான் என்னுடைய கருத்துல அதுதான், இவங்களுக்கு வந்து அவன் கரெக்டா தான் செஞ்சிருக்கிறான், சர்வாதிகாரி இல்லை இருந்ததுக்குன்னா அப்படியானோ அடுத்தவன் அழிக்கிறதையே கொள்கையா கொண்டதுனால அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா வரலாற்றுல வந்து இப்ப உங்க கண் முன்னாடி நடக்கிற இந்த 10 வருஷத்தை பார்த்து நீங்க முடிவெடுக்க கூடாது. இஸ்ரேலை பத்தி பேசுனீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு, ஒரு 500 எடுப்போமா, ஒரு 1000 வருஷம் எடுப்போமா, ஒரு 3000 வருஷம் எடுத்து பார்ப்போமா, மோசே காலத்திலிருந்து எடுப்போமா, அப்ப எந்த காலத்திலும் எடுத்து பார்த்தாலும் இவர்கள் வந்து இதே அந்தஸ்தோடவும் இதே ஒரு கர்வத்தோடவும் இதே ஒரு பவரோட இருந்திருக்காங்களா? இல்ல, பல ஏற்ற இறக்கங்கள்ல வந்து விரட்டப்பட்டு வெளில உலக மக்களான வெறும் நெஞ்சு மாதிரி வெறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு சித்திரவதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாளாக ஒரு 40-50 வருஷங்களாக இவங்க கொஞ்சம் ஆட்டம் போட்டுருக்கிறாங்க. இதுக்கும் ஒரு முடிவு வரும் இறைவன் நாடினால். முடிவு வராட்டாவிட்டால் கூட உலக மறுமையில எங்களுக்கு என்ன இருக்கு, அதுல கண்டிப்பாக அதுக்கு இறைவன் பனிஷ்மெண்ட் போன நினைக்கிறோம். அதனால வந்து இதை இப்படிதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். இது நல்லது, இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருப்பது எங்களுக்கு மன உறுதியை தருகிறது. அதான் சகோதரர் பதில்.